காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று எண்பது ஈஸ்வரன் அல்லது சகுன பிரம்மம் பிரம்மத்தை பலவான ஜீவர்களாகவும் ஜகத்தாகவும் காட்டிக்கொண்டிருக்கும் சக்தி மாயா சக்தி தனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லாத இருக்க முடியாத வஸ்துவே பிரம்மம் ஆதலால் இந்த மாயா சக்தியும் அதற்கு வேறாக இருக்க முடியாதுதான் அப்படி இருந்துவிட்டால் பிரம்மமே எல்லாவற்றுக்கும் மூலாதாரம் என்பது பொய்யாகிவிடும் இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் பிரம்மமே தான் மட்டுமாக எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பதோடு கூட தன்னுடைய மாயாசக்தி என்பதான ஒன்றிடம் தொடர்பு கொண்டார் போலவும் ஒரு நிலை இருக்கிறது தான் மட்டுமாக தனித்திருப்பதே நிர்குண பிரம்மம் என்பது மாயையோடு கூடியிருக்கும் போது அதுவே சகுண பிரம்மம் எனப்படுகிறது குணம் என்றால் பிரத்யேக லட்சணம் தனித்தன்மை என்றாகும் எந்த குணமும் இல்லாத நிர்குணம் குணங்கள் உள்ளது சகுணம் ஈஸ்வரன் என்பது ஜெகத் வியாபாரம் செய்கிற சகுண பிரம்மத்தை தான் ஒரே ஆத்மாவையே ஜகத்தில் படைக்கப்பட்டு ஆட்டி வைக்கப்படுபவனாக இருக்கும் போது ஜீவாத்மா என்றும் அப்படி படைத்து ஆட்டி வைக்கிற சகுண பிரம்மமான ஈஸ்வரனாக இருக்கும் போது பரமாத்மா என்றும் சொல்கிறோம் ஈஸ்வரனாக மாயா சக்தியுடன் கூடியுள்ள போது பிரம்மம் ஜகத்தை கற்பிக்கிறது என்றால் அப்போது இந்த ஈஸ்வரனை மகா மனஸ் என்று சொல்லலாம் அல்பமான ஜீவ மனஸ் இருக்கிறார் போல காரியங்களை நடத்தி வைக்கிறார் போல ஈஸ்வரனான பரமாத்மாவின் சிந்தனையிலேயே ஜெகத் உண்டாகிறது ஜெகத் வியாபாரத்தை அவனே நடத்துகிறான் என்றால் மகா மனஸ் என்று சொல்லலாம் தானே எல்லா ஜீவ மனசுகளுக்கும் மூலமான மகா மனஸ் பரமாத்மா என்று சொல்லலாம் காஸ்மிக் மைண்ட் என்கிறார்களே அது இந்த மனசுக்கும் நம்முடைய ஜீவ மனசுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் நம்முடைய மனசுக்கு ஆத்மாவை தெரிய முடியாது மனஸ் அழிந்தால் தான் ஆத்மா விளங்கும் ஆனால் ஈஸ்வரனோ மகா மனசாய் இருந்து கொண்டே ஆத்ம ஞான ரூபியாகவும் இருப்பவன் முன்னையே பார்த்த சமாச்சாரம் இதுதான்